அனைவருக்கும் இனிய வணக்கம். காரைக்குடி வள்ளுவர் பேரவையின் சார்பிலே இன்றைக்கு எங்களுடைய அன்பிற்கினிய அண்ணன் கௌரவ ஆலோசகர் சேவு முத்துக்குமார் அவர்களுடைய இல்லத்தில் இந்த விழாவினை திருக்குறள் ஓவிய திருவிழா என்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தோம். 40 குறளை தேர்ந்தெடுத்து ஒரு குறளுக்கு ஒரு ஓவியம் என்று 40 குறளுக்கு 40 ஓவியங்களை இங்கே இருக்கக்கூடிய 4 பிள்ளைகள் மிகச்சிறப்பாக வரைந்து ஓவியங்களாக தீட்டியிருக்கிறார்கள். அன்பு பிள்ளை மாதரசி தமிழகரசனுடைய விருதாளர் திருக்குறட் செல்வி அவர் மிகச்சிறப்பாக சில ஓவியங்களை சில குறட்பாக்களுக்கான ஓவியங்களை தேர்ந்தெடுத்து வரைந்திருக்கிறார். அதே போல் அன்பு பிள்ளை சுபிக்ஷா தமிழகரசனுடைய திருக்குறள் பரிசு திட்டத்தினுடைய தேர்வாளர் அவரும் இங்கே நல்ல ஓவியங்களை வரைந்திருக்கிறார். அதே போல் அன்பு பிள்ளை கா அபர்ணா 500 குறட்பாக்களை முடித்துவிட்டு குறள் ஓவியம் தீட்டக்கூடிய பணியை செய்து 10 நாட்களுக்கு முயன்று அருமையாக வரைந்திருக்கிறார். இவர்கள் மூவரும் பள்ளி மாணவிகள். அழகப்ப அரசு கலைக்கல்லூரி இயற்பியல் துறையில் 3 ஆண்டு பயிலக்கூடிய அன்பு பிள்ளை கிருத்திகா அவர்கள் அவர்களும் மிகச்சிறந்த ஓவியங்களை எல்லாம் வரைந்திருக்கிறார்கள். 40 ஓவியங்களை 10 நாட்களுக்குள் திட்டமிட்டு இந்த ஓவியங்களை இவர்கள் தீட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பென்சில் ஷேடிங்காக வரைஞ்சிருக்காங்க. படங்களாக பல கலர் பயன்படுத்தி பலவிதமான கலரிங் மெட்டீரியலை பயன்படுத்தி இந்த ஓவியத்தை இவர்கள் தீட்டியிருக்கிறார்கள். 40 குறட்பாக்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட குறட்பாக்கள். அதை 3 பிரிவாக பிரித்து சில குறளை காட்சிப்படுத்தி வரைந்திருக்கிறார்கள், சில குறள்களை கற்பனை செய்து வரைந்திருக்கிறார்கள், சில குறள்களை அந்த பொருளை வெளிப்படையாக தெரிவதைப் போலவும் புரிந்து கொள்ளுகின்ற தன்மையோடும் 2 பிரிவுகளாக பிரித்து 3 விதமான ஓவியங்களாக இந்த ஓவியங்களை இவர்கள் வரைந்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஓவியம் வந்து வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து என்ற குறளுக்கு வரையப்பட்ட ஓவியம். இந்த குறளுக்கும் இந்த ஓவியத்துக்கும் பார்த்தீங்கன்னா இதில் யார் வலியவர் மெலியவர் காட்சிப்படுத்தலை, ஒரு கற்பனை. ஒரு சிகப்பு நிற உடை மேலே ஊதா நிற உடையில் ஒருத்தர் மிதிக்கிறாரு, அவர் அவரை விட வலிமை வாய்ந்தவராக இருக்கார். அதற்கு மேலே இருக்கக்கூடிய கால் பாதம் வலிமை வாய்ந்தவராக இருக்குது. ஆக இந்த மெலிந்தவரை இவர் தாக்கும்போது இவரை விட வலியவர் கையில் இவர் அகப்பட்டு கொண்டால் என்ன ஆவார் என்பதை சிந்தித்தால் தாக்க மாட்டார். இது காட்சி ஓவியம். இது போல் ஒவ்வொன்றையும் காட்சிப்படுத்தியிருக்கிறார். குறளை காட்சிப்படுத்தி இந்த ஓவியமானது தீட்டப்பட்டிருக்கிறது. இதை வரைந்த பிள்ளை அன்பு பிள்ளை சுபிக்ஷா கரவொளி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை இந்த பிள்ளைக்கு தெரியப்படுத்துவோம். அதே போல் முதல் குறள் தொலைவிலிருந்து, அதாவது சேமை தூரத்திலிருந்து பார்க்கிற பொழுது ஒரு இயற்கை காட்சியினுடைய ஓவியத்தை போல இருக்கும். ஆனால் நாலடியாரிலே சொல்வதை வள்ளுவன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னான், கொக்கு கொக்கும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து என்று பாடுவான். அதே போல் ஒரு அழகான கொக்கு, அது கீழே அந்த மீன், அந்த கொக்கினுடைய அழகு, அழகு என்று சொன்னால் மூக்கு என்று பொருள். அந்த கொக்கினுடைய நீண்ட அழகான மூக்கிலே ஒரு மீனை குத்தியிருப்பதைப் போல அந்த படம் இருக்கும். மேலே அப்படியே ஒரு இயற்கை நிகழ்வுகள், அந்த காலை விடியல், அந்த நீர்வாழ் பறவை வாழக்கூடிய தகவமைப்பு என்ற அடிப்படையில் காட்சி ஓவியமாக அது எப்படி ஒரு கற்பனையாக ஓவியப்படுத்தப்பட்டதோ அதை போல கொக்கு மீன் அந்த இயற்கை நிகழ்வுகள் அந்த காலை நிறத்து நீர் நிரம்பிய குளம் என்பது போன்ற ஒரு படிம காட்சியை தன் மனதில் நிறுத்தி இந்த ஓவியத்தை வரைந்திருக்கிறார். அதை வரைந்தவர் அன்பு பிள்ளை கிருத்திகா. அவருக்கு நம்முடைய மனம் நிறைந்த பாராட்டுக்களை கரவொளியின் மூலமாக தெரியப்படுத்துவோம். அதே போலவே எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு என்ன விளக்கு, பொய்யா விளக்கை விளக்கு என்ற வாய்மையை பற்றி வள்ளுவன் பாடுவான். அப்படிப்பட்ட பொய்யா விளக்கு என்ற வாய்மை விளக்க அவர் எவ்வளவு அழகாக நேர்த்தியாக வரைஞ்சிருக்கார். அதாவது மங்களகரமான ஒரு குத்து விளக்கு இருக்கிறது. அந்த காலத்து நம்முடைய நகரத்தார் வீடுகளை தொங்குவதைப் போல ஒரு தூணில இருந்து ஒரு பல்ப் தொங்குவதை போன்ற ஒரு வடிவமைப்பு. அரிக்கன் விளக்கெல்லாம் இன்றைக்கு பார்ப்பதற்கே அரிதாகி போனது. அந்த அரிக்கன் விளக்கை காட்சிப்படுத்தியிருக்கிறார். இப்படி எல்லா விளக்குகளையும் காட்சிப்படுத்திவிட்டு இவையெல்லாம் புற இருளை நீக்குவது, ஆனால் மனிதனுடைய நெஞ்சத்திலே புகுந்திருக்கிற அக இருளை நீக்குகிற வாய்மை என்கின்ற விளக்குத்தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த விளக்கு என்று வாய்மையினுடைய அதிகாரத்தை அப்படியே கடைபிடித்து காட்சிப்படுத்தி அந்த கருத்து ஓட்டத்தை அந்த காவிய வரிகளை ஓவியமாய் தீட்டியிருக்கிறார் அன்பு பிள்ளை கா அபர்ணா. அவருக்கும் நம்முடைய கரவொளியின் மூலமாக வாழ்த்துக்களை சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக மாதரசி அவர்களுடைய ஓவியம் அப்படின்னா நிறைய ஓவியங்களை மிக அழகாக நேர்த்தியாக பண்ணியிருந்தாலும் கூட இந்த குறள் பார்த்தீங்கன்னா வரையப்பட்ட ஓவியங்களை கண்ணு காது மூக்கு வாய் இந்த உடல் அப்படியே காட்டப்படும். ஆனாலும் இங்கே வரையப்பட்டிருக்கக்கூடிய பெண்ணினுடைய உருவத்துக்கும் கொஞ்சம் நவுந்து கடா, இந்த பெண்ணினுடைய ஓவியத்திற்கும் மேலே வரையப்பட்டிருக்கிற பெண்ணுடைய ஓவியத்திற்கும் பார்ப்பவர்களுக்கே வேறுபாடு தெரியும். இது ஒரு பெண்ணாக நினைத்து வரையப்பட்ட ஓவியம். அது வந்து வள்ளுவன் சொன்ன காட்சியை அப்படியே உள்வாங்கி கொண்டு இன்பத்துப்பால் காமத்துப்பாலிலே அவன் பாடுவான், மதியும்
மடந்தை முகனும்பா, வானத்தில் இருக்க நிலாவை பார்க்குறான் தலைவன், அப்படியே தலைவி கீழே இருக்கிறா, அவன் நேசிக்கக்கூடிய அவளுடைய தலைவி அவளை பார்க்குறான், அவளுடைய முகம் அந்த வட்ட நிலவை போல இருக்கிறதான். ஆக வானத்தில் இருக்கிற நிலவையும் கீழே இருக்கக்கூடிய தன் தலைவியுடைய முகத்தையும் பார்க்கிற பொழுது தலைவனுக்கு குழப்பம் வருகிறது என்றால் அது நாம் சிந்திக்கிறது. வள்ளுவன் அப்படி சிந்திக்கலை. மேலே இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டங்கள் பார்க்கிறது, விண்மீன் பார்க்கிறது, வானத்தில் இருக்கிற நிலா நீதான் நிலா நினைச்சேன். ஆனால் மண்ணுலகத்திலே ஒரு தலைவன் ஒரு பெண்ணை காட்டி அவள் முகத்தை காட்டி நிலவு என்று சொல்லுகிறான். இதில் எது நிலவு என்று எனக்கு ஐயம் தோன்றுகிறது, சந்தேகம் தோன்றுகிறது என்று அவன் பேசுகிறான். அப்போ அந்த இன்பத்துப்பாலை ஒரு நாடகவியல் என்று சொல்வார்கள். காமத்துப்பாலில் இருக்கக்கூடிய 250 குரட்பாக்களும் டிராமாட்டிஸ்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய நாடகவியல் தன்மை உடைத்து, அந்த நாடகவியல் தன்மையை மதியும் மடந்தை முகனும் அறியா பதியில் கலங்கிய மீன் என்று சொன்னது. மீன்னா விண்மீன், நட்சத்திரம். ஆக அந்த அழகான தலைவனுடைய முகம் மேலே நிலா, அங்கே மேலே இருக்கக்கூடிய விண்மீன் கூட்டத்தைப் போல புள்ளி புள்ளியாக காட்டிவிட்டு ஒரு பெரிய விண்மீனைப் போல ஒரு நட்சத்திரத்தை வரைந்து அது கொஞ்சம் தயக்கத்தோடு நிலவையும் அந்த பெண்ணினுடைய முகத்தையும் பார்ப்பதைப் போல நாடகவியல் தன்மையை அப்படியே அழகுபட காட்சிப்படுத்தியிருக்கிறார் அன்பு பிள்ளை மாதரசு. ஆக 40 ஓவியங்களையும் என்னால் விளக்கி சொல்ல இயலும். ஆனாலும் நண்பர்களே, 4 பிள்ளைகள் வரைந்த ஒவ்வொரு ஓவியங்களாக 4 ஓவியங்களை இங்கே நான் குறிப்பிட்டு சொன்னேன். ஒருமானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். பிள்ளைகளை நாம் ஊக்கப்படுத்துவோம், பிக்காசாவினுடைய ஓவியங்களை மதிப்போம், பிள்ளைகளின் ஓவியங்களை வாங்குவோம். அந்த பிள்ளைகள் வரையக்கூடிய ஓவியத் திறமையை மென்மேலும் நாம் மெருகூட்ட வேண்டும். திருக்குறளுக்காக நாம் எடுத்து வரக்கூடிய முயற்சிகளில் அடுத்த படிநிலையாக இந்த முயற்சியை காரைக்குடி வள்ளுவர் பேரவை நிகழ்த்தி காட்டியிருக்கிறது. பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய செங்காந்தல் வலைக்காட்சி ஹார்மோன் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும்.